ஒரு தொகை 7 வருடங்களில் இரட்டிப்பாகிறது எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டி விகிதம்னா என்னது, அந்த 6% தான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஒரு தொகை வந்துட்டு இரட்டிப்பாகுது அப்படின்னா என்ன அர்த்தம், தொகை வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து இரட்டிப்பாகுது. அப்போ 2p அப்படின்னு வச்சுக்கலாமா, தொகையோட ஃபார்முலா என்ன, பிரின்சிபல் ப்ளஸ் அதாவது அசலோட தனி வட்டியை கூட்டணும் அப்படின்னா கிடைக்கிறது தான் வந்துட்டு என்னது தொகை. ஓகேவா, அப்போ அசலை வந்து பின்னு வச்சுக்குவோம். ஸோ பி ப்ளஸ் தனி வட்டி. ஓகேவா, இந்த ப்ளஸ் பி இந்த சைடு போகும்போது என்ன ஆகும், மைனஸ் பி ஆகிடும். ஏன் அப்படின்னா நம்ம தனி வட்டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. இப்போ 2p மைனஸ் p எவ்வளோ வருது, p. அப்போ தனி வட்டி வந்துட்டு அல்லது ஒரே ஒரு அசல் தொகை, ஒரு மடங்கான அசல் தொகை மட்டும்தான் வந்துட்டு என்னது தனி வட்டி. ஓகேவா, 7 வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ நம்மளுக்கு தனி வட்டியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பிஎன்ஆர் பை 100, இதானே இதோட ஃபார்முலா. ஸோ தனி வட்டி வந்துட்டு எவ்வளோ, பிங்கிறது. ஸோ அசல் நம்மளுக்கு அதே தான் பின்னு வச்சுக்கலாம். ஸோ என்னுங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருடங்கள், 7 வருடங்கள் இன்ட்டு 7 × 6 டிவைடட் பை 100. ஓகேவா, ஸோ அப்போ 6 மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் அன்சரை கொண்டு போயிடலாம். அப்போ 6 = பி இன்ட்டு 100 டிவைடட் பை பி இன்ட்டு 7. ஓகேவா, ஸோ பிக்கு பி கேன்சல் ஆகிடும், 100/7 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை மிக்சடில் எழுதணும் அப்படின்னா நம்ம முதல்ல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 7 டேபிளில் 100 வர வரைக்கும், ஸோ வந்துட்டு 1 7 8 7 பேலன்ஸ் எவ்வளோ, 330 வர வரைக்கும் அப்படின்னா 7 4 = 28 பாக்கி எவ்வளோ 2. ஓகேவா, அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், 14 2/7% அப்படின்னு எழுதலாமா. ஸோ இதான் இதுக்கான ஆன்சர், புரியுதா.